வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தோ ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் யானை மனித மோதலை தடுக்க மேலும் 3 புதிய அலுவலகங்களையாவது திறக்க வேண்டும். கோவிந்தன் கருணாகரம் MP வலியுறுத்தல். வசந்த கருணாகோட மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு தூக்கு தண்டனைக்குரிய குற்றமாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் அரசாங்கத்திற்கு உதவ போவதில்லை, அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம். நமது நாட்டின் கல்வி முறைமையானது இன்றைய உலகின் தேவைகளுக்கு ஏற்றதாக இல்லை, ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவிப்பு. பிரியந்த குமாரவின் குடும்பத்திற்கு இழப்பீட்டை பெற்றுக் கொடுக்க அமைச்சர் GL Peiris பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகருடன் கலந்துரையாடல். உள்நாட்டில் உற்பத்தியால் தன்னிறைவடைந்தால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை மீதப்படுத்தலாம், நிதியமைச்சர் ஆலோசனை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குமாறு ரிஷாத் பதியுதீன் கோரிக்கை. இலங்கையில் பயிற்சி பெற்ற பணியாளர்களை ஜப்பானில் பணியில் ஈடுபடுத்துவதற்கு ஆர்வமாக உள்ளதாக ஜப்பான் தூதுவர் தெரிவிப்பு. கால்நடைகளுக்கான உணவு தட்டுப்பாடு காரணமாக முட்டையொன்றின் விலை 30 தொட்டது. இனி தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற மோதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடைப்பட்ட மோதல்களை பற்றி எமது ராஜா அமைச்சர் விளக்க உரையாற்றியுள்ளார். யானைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் மனித உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பில் கடந்த 10 ஆண்டுகளில் 117 மனித உயிர்கள் யானைகளாலும் 135 யானைகள் மனிதர்களினாலும் அழிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பில் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற மோதலை தடுப்பதற்கு வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு போதிய வசதி வாய்ப்புகள் காணப்படவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 3 அலுவலகங்களும் 15 உத்தியோகத்தர்களுமே இருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் நடைபெற்ற அந்த உயிரிழப்புகளை கருத்தில் கொண்டு மேலும் 3 புதிய அலுவலகங்களையாவது மட்டக்களப்பில் அமைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். வசந்த கருணாகோட மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு தூக்கு தண்டனைக்குரிய குற்றமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகோடவிற்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது முகநூல் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். 2008-2009 காலத்தில் கொழப்பில் வசதி படைத்த தமிழ் குடும்ப இளைஞர்கள் 11 பேரை கப்பம் பெறுவதற்காக வெள்ளை வேன் மூலம் கடத்தி காணாமலாக்கியதாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகோட மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட இளைஞர்களின் உடல்கள் கூட கிடைக்கவில்லை. காணாமல் போன பிள்ளைகளின் தாய்மார்கள் அழுத அழுகை இன்னமும் என் நெஞ்சில் ஒலிக்கின்றது. அன்றைய போராட்டங்கள் மனதில் நிழலாடுகின்றன. கொழும்பு எம்பியாக, மக்கள் கண்காணிப்பு குழு அமைப்பாளராக நான் மற்றும் ரவிராஜ், ஸ்ரீதுங்க, விக்ரமபாகு, பிரியாணி ஆகியோர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பலரை காப்பாற்றினோம். பல கடத்தல்களை தடுத்து நிறுத்தினோம். எம்மையும் மீறி பல நடத்தின. வெள்ளைமண் கடத்தல்கள் அரசியல் காரணங்களுக்காக ஆரம்பித்து இது போன்ற கப்பம் பெற வேண்டி நிகழ்ந்தன. 2019 ஆண்டில் சட்டபூர்வமாக வசந்த கருணாகோட மீது சாட்டப்பட்ட இந்த குற்றச்சாட்டு தூக்கு தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் அரசாங்கத்திற்கு உதவ போவதில்லை என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நீதியமைச்சின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என கோரினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, கைதிகளின் விடயத்தில் உரிய நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதற்கும் விடுதலைகள் தொடர்பிலும் அரசாங்கம் பொறுப்புடையதாக இருக்கின்றது. அது ஒரு முறைமையிலானது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். நீதியமைச்சர் அதற்காக செயற்படுகின்றார். நாம் அதனை செய்வோம், ஆனால் அரசியல் ரீதியான அறிவிப்பை நாம் வெளியிட மாட்டோம். ஏனெனில் அது எமது அரசியல் வாக்குறுதியல்ல. அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நாட்டின் பிரஜை என்ற அடிப்படையிலும் அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் எங்களுக்கு பொறுப்புள்ளது. அதனை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
நமது நாட்டின் கல்வி முறையானது இன்றைய உலகின் தேவைகளுக்கு ஏற்றதாக இல்லை என்பது ரகசியமல்ல என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுவாக இலங்கையில் வழங்கப்படும் கல்விக்கு 21ஆம் நூற்றாண்டில் நமது நாடு வளர்ச்சியடைய தேவையானவற்றுக்கும் இடையே பொருந்தாத தன்மை காணப்படுகின்றது. இதனால்தான் கல்வி சீர்திருத்தங்கள், குறிப்பாக சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றேன். பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த பட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் அனைவரும் குறைந்தது தகவல் தொழில்நுட்பத்தில் ஓரளவு தேர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் கணினிகளின் மூலம் பணிபுரிவதற்கான சில அனுபவங்களை பெறும் வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும். விமர்சன சிந்தனை, தொழில் முனைவு மற்றும் ஆங்கில மொழி திறன் உட்பட இன்றைய உலகின் வெற்றிக்கு தேவையான மற்ற திறன்களையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இவற்றில் பல சீர்திருத்தங்கள் ஏற்கனவே எமது பல்கலைக்கழகங்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு இன்னும் பல மறுசீரமைப்புகளை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு அமைச்சர் GL பீரிஸுக்கும் கொழும்பில் உள்ள பதில் பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர் தன்வீர் அகமட்டிற்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. முக்கியமாக பாகிஸ்தானில் எரித்து அளிக்கப்பட்ட பிரியந்த குமாரவின் குடும்பத்தின் இழப்பீடு தொடர்பான விடயங்கள் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் மறைந்த பிரியந்த குமாரவின் குடும்பத்திற்கு நீதி கிடைப்பதற்காக பாகிஸ்தான் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தான் வெளிநாட்டு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேசி விசாரணையின் அனைத்து தகவல்களையும் விரைவில் இலங்கைக்கு வழங்குவதாக உறுதியளித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த விசாரணையை தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்று சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள பாகிஸ்தான் பிரதமரின் தலையீட்டை அமைச்சர் பாராட்டினார். சியல்கோட்டில் உள்ள வர்த்தக சமூகம் நல்கிய 100,000 அமெரிக்க டாலர் நன்கொடை மற்றும் பிரியந்த குமாரவின் மாத சம்பளத்தை அவரது விதவை மனைவிக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் வரவேற்றுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்கள் இனிவரும் காலங்களில் மட்டுப்படுத்தப்படும் என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதற்கமைய 2022 ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் அடுத்த ஆண்டு அரச ஊழியர்களின் ஆட்சேர்ப்பும் இடம்பெறாது. அதேவேளை அடுத்த வருடத்திற்கான பால்மா இறக்குமதிக்கும் நிதியொதுக்க முடியாது. எனவே தேசிய பால்மா உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் பால்மாவின் ஊடாக தான் நிறைவடைந்தால் வெளிநாட்டில் இருந்து பால்மா இறக்குமதி செய்வதற்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை மீதப்படுத்தலாம். 2022 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தற்போது வெளிநாட்டு கையிருப்பு பிரதான பிரச்சனையாக உள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்காக பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராம அபிவிருத்திக்காகவும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திடம் இருந்த கையிருப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மருந்து, எரிபொருள் ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கும் அரசுமுறை கடன்களை மீள செலுத்துவதற்கும் செலவழிக்கப்பட்டுள்ளது. எனவே தேசிய உற்பத்திகளை மேம்படுத்த நாட்டு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று கேரவலப்பட்டியில் உள்ள லிட்ரா எரிவாயு நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டது. இதன் போது அந்த குழுவின் பிரதிநிதிகள் லிட்ரா எரிவாயு நிறுவனத்தின் செயற்பாட்டு பணிப்பாளர் கமல்நாத் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டனர். அண்மைய நாட்களாக பதிவான சமையல் எரிவாயுவுடன் தொடர்புடைய அனர்த்தங்கள் மற்றும் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அநியாயமாக கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாம் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை முறியடிப்பதற்கு இன ஐக்கியத்தை ஏற்படுத்தும் வகையில் இளைஞர்களையும் தயார்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதன் மூலமே நாடு எதிர்நோக்கும் சவால்களை முறியடிக்க முடியும். இதனாலேயே எதிர்கால சந்ததியினர் நிம்மதியாக வாழ முடியும் என்பதில் நீங்கள் உடன்படுவீர்கள் என நம்புகின்றேன். இளைஞர் விவகார அமைச்சை அதற்கு அடித்தளமாக பயன்படுத்துங்கள். இன்றைய விவாதத்தில் சிறைச்சாலை தொடர்பான விடயதானமும் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் சில மாதங்கள் இருந்தவர் என்ற வகையில் சில விடயங்களை சிறைச்சாலைக்கு பொறுப்பான அமைச்சரிடம் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அங்கு பணிபுரியும் சிறை காவலர்கள் ஊழியர்களின் சம்பளம் மிக குறைவாக இருப்பதை அறிந்து கொண்டேன். எம்மை பற்றி எவருமே அக்கறை கொள்வதாக தெரியவில்லை என்று வேதனையுடனேயே அவர்கள் வாழ்கின்றார்கள். சுமார் 5,000 பேர் ஊழியம் செய்யும் சிறைச்சாலை ஊழியர்களின் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமன்றி சிறைச்சாலைகளில் வசதிகளும் மிகவும் மோசமாக இருக்கின்றன.
அவர்களின் விடயத்திலும் கைதிகளும் மனிதர்களை என்ற எண்ணத்துடன் கரிசனை செலுத்துங்கள் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் பயிற்சி பெற்ற பணியாளர்களை ஜப்பானில் பணியில் ஈடுபடுத்துவதற்கு ஆர்வமாக உள்ளதாக புதிய ஜப்பான் தூதுவர் மிசுகோ சிகிடேகி பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளில் குறைந்த திறன் மற்றும் நிபுணத்துவம் கொண்ட பணியாளர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பாக இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையில் இரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இதன் அடிப்படையில் இலங்கையிலிருந்து ஜப்பானுக்கு 14 துறைகளின் கீழ் பணியாளர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமது பதவி காலத்திற்குள் இந்நாட்டின் முதலீட்டை மேம்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கு ஆர்வமாக உள்ளதாகவும் மிசுகோ சிகிடேகி பிரதமருடனான சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை இலங்கையில் 75 ஜப்பானிய முதலீட்டு நிறுவனங்கள் செயற்படுகின்றன. கடந்த 15 ஆண்ட கால பகுதிகளில் அதனூடாக 12,000 அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒரு முட்டையின் விலையானது 30 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கால்நடைகளுக்கான உணவு தட்டுப்பாடு மற்றும் அவற்றின் விலை உயர்வு போன்ற காரணத்தினால் 30 ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த சில நாட்களில் 840 ரூபாவாக அதிகரித்திருந்த கோழி இறைச்சியின் விலை தற்போது 650 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் சந்தையில் முட்டையின் விலையானது 30 ரூபாயாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய அதிகாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது இன்றைய காலை செய்திகள். நன்றி, வணக்கம்.